வணக்கம் வெள்ளை மாளிகையை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த மாளிகையை கட்டியவர் ஒரு அயர்லாந்து கட்டட வல்லுனர் ஆயிரத்தி எட்நூறில் கட்டப்பட்டதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரைக்கும் இந்த மாளிகைக்கு பல்வேறு பெயர்களை வைத்திருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தான் ரூஸ்வெல்ட் அவர்கள் இதை வெள்ளை மாளிகைன்னு பெயர் சூட்டியிருக்காரு இந்த மாளிகையை கட்டுவதற்கு அனுமதி தந்த அதிபர் மட்டும்தான் இந்த மாளிகையில் தங்காத ஒரே அமெரிக்க அதிபர் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு வரைக்கும் நடந்த அமெரிக்க பிரிட்டன் போரின் போது இந்த மாளிகை எரியூட்டப்பட்டிருக்கு இப்போ இருக்க மாளிகை புதுப்பிக்கப்பட்ட மாளிகைதான் அதிபர்களின் பதவி மாற்றம் நிகழும்போது கிடைக்கிற ஐந்து மணி நேரத்தில் தான் புதுசாக வர்ற அதிபருக்கு ஏற்ற மாதிரி மாளிகைகளில் மாற்றங்கள் செய்யப்படும் அதிபர்களுக்கு மாளிகையில் தங்குவதற்கு மட்டும்தான் இலவசம் மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே அவங்க கட்டணம் செலுத்திதான் ஆக வேண்டும் அதிபரோ அவரோட குடும்பத்தினரோ சாப்பிடுவதாக இருக்கட்டும் துணி துவைப்பதற்கு முடி வெட்டுவதற்கு இன்னும் சொல்லப்போனால் டூத் பேஸ்ட்டு சோப்பு வாங்குவதற்கு கூட அவங்க காசு கொடுத்து தான் ஆக வேண்டும் ஒருவேளை சாப்பாடு கூட இலவசமாக கிடையாது மாத கடைசியில் மொத்தமாக இதற்கான பில்லு அவங்களுக்கு அனுப்பப்படும் கட்டிடத்தோட சிறப்புன்னு பார்த்தா இந்த கட்டிடம் நியோ கிளாசிக்கல் கட்டிடக்கலையை சார்ந்தது ஆர்கிடெக்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதை வடிவமைத்திருக்காரு சான்ஸ்டோன் அதாவது மணல் பாறையால் இது கட்டப்பட்டிருக்கு இந்த பாறைகளோட துளைகள் வந்து பனிக்காலத்தில் உறிஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இதில் வெண் சுண்ணாம்பு கலவைகள் கொண்டு பூசப்படுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் சுண்ணாம்புக்கு பதிலாக கேரியம் கலக்கப்பட்ட வெண்மை நிறம் பூசப்பட்டது இந்த மாளிகைக்கு ரூஸ்வெல்ட் அவர்கள் வீட்டு வேலைகளுக்கும் அலுவலக வேலைகளுக்கும் தனித்தனி பகுதிகள் வேணுங்கிற காரணத்துக்காக வெள்ளை மாளிகையை ஒட்டி வெஸ்ட் விங் அப்படிங்கிற ஒரு கட்டிடத்தை கட்டினார் பின்னால் இந்த கட்டிடம் வெள்ளை மாளிகையோடு இணைக்கப்பட்டாச்சு இன்னும் சுவாரஸ்யமான தகவல்னு சொல்லப்போனால் வாரத்துக்கு முப்பதாயிரம் பார்வையாளர்களை கையாளுகிறது இந்த மாளிகை அறுபத்தஞ்சாயிரம் கடிதங்களும் மூவாயிரத்தி ஐநூறு ஃபோன் கால்களும் இந்த மாளிகைக்கு வந்து கொண்டிருக்கிறது மேலும் பத்தாயிரம் மின் அஞ்சல்களும் ஆயிரம் ஃபேக்ஸும் பெறப்பட்டு எல்லாத்துக்குமே பதிலளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு யாருக்காவது கடிதம் வந்து அவங்க வெள்ளை மாளிகையிலிருந்து வேலையை விட்டு போயிருந்தா அவங்களோட முகவரிக்கே அந்த கடிதங்கள் அனுப்பி வைக்கப்படும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் இந்த மாளிகையில் மின்சாரம் பயன்படுத்தல அயர்லாந்துலேயும் பிரான்ஸ்லயும் இதோட இரட்டை மாளிகைகள் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் பதினாறு மில்லியன் டாலர்கள் இந்த மாளிகையோட பராமரிப்புக்காக செலவழிக்கப்பட்டு வருகிறது யாராவது வெள்ளை மாளிகையில் வேலைன்னு சொன்னால் நம்பாதீங்க இங்கே வேலைக்கு சேர்பவர்கள் எல்லாருமே தலைமுறை தலைமுறையாக வந்தவர்கள்தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பதுல தான் இங்கே தொலைபேசி சேவையை வழங்கப்பட்டிருக்கு இந்த மாளிகைக்கு முழுசா வெள்ளையடிக்க ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு லிட்டர் பெயிண்ட்டு தேவைப்படுது ஆவியோட பயம் அதிபர்களையும் விட்டு வைக்கல அப்ரஹாம் லிங்கன் படுகொலை செய்யப்பட்டார்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவர் தங்கியிருந்த அறையில் வின்ஸ்டன் சர்ச்சில் தங்க மறுத்துட்டாராம் இன்னும் சொல்லப்போனால் ஆப்ரஹாம் லிங்கனோட ஆவி குளியல் அறையில் குளிக்கிறத நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்லியிருக்கான் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி